ஓம் சக்தி ஓம் மகாசக்தி ஓம். கீழ்வேளூர் மட்டத்தில் வந்து ஸ்ரீ கண்டிநத்தம்ங்கிற ஊரில் வந்து நாகாத்தம்மன் அருள்வாக்கு சொல்கிறாங்க. அந்த ஆலயத்தில் வர பக்தர்கள் அனைவருக்குமே அம்மா அருள்வாக்கு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஊர் வந்து ஆதலியூர் நாகப்பட்டினம் மாவட்டம் தான். நான் வந்து 2007 இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் வந்து நம்ம கோயில் அருள்வாக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு எல்லோரும் நினைக்கலாம். இங்கே வந்து ஒவ்வொருத்தராக ஒரு தனி அறைக்குள்ளே வச்சு வந்து அருள்வாக்கு சொல்லலை. ஒரு 100 பேர் அப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரில் அம்மா வந்து விபூதியோ இல்லை எலுமிச்சம்பழத்தோ போட்டு அழைச்சி அருள்வாக்கு சொல்கிறாங்க. அந்த அருள்வாக்கு வந்து நீங்கள் நம்பிக்கை வச்சு என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே சொல்லுவாங்க. நம்ம வந்து இதுக்காக வந்திருக்கோம், நான் இந்த விஷயத்துக்காக வந்துட்ருக்கேன், இந்த விஷயத்துக்காக நான் கேட்குறேன், என் பிள்ளைக்கு வந்து திருமணம் நடக்கணும், பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, இல்லை கல்வி வேணும், எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நம்மளாம் வந்து அவங்க இடத்துல போய் நின்று இதை சொல்லுங்கள் இதுக்காக தான் நான் வந்திருக்கோன்ட்டு யாருமே ஒரு வார்த்தை கூட அவங்கள்ட்ட சொல்கிறது கிடையாது. 100 பேர் உட்காந்துருக்கா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களே அழைச்சி அப்படின்னு முன்னுக்கு வர வச்சு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த வார்த்தையை. அந்த வார்த்தையை வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறதுனால உண்மையாக நீங்கள் நம்பிக்கைப்படும். நான் இங்கே 12-13 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். அப்போ வந்து எனக்கு திருமணம் ஆகலை, இப்போ நான் திருமணமாகி நான் வந்துட்டுருக்கேன். நம்ம என்ன நினச்சி வீட்டில் வந்து அக்கம் பக்கத்தில் வந்து நல்ல விஷயமாக இருந்தாலுமே என்ன ஷேர் பண்ணுறோமோ அதை அப்படியே வந்து அம்மா இங்கே சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை மட்டும் நினச்சி நம்ம நல்லது நடக்கணும், நமக்கு வந்து பொண்ணு கல்யாணம் நடக்கணும், இல்லை எந்த விஷயமோ படிப்பு விஷயமோ வீடு விஷயமோ எந்த விஷயமாக இருந்தாலுமே அதை நினச்சி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்கு, நம்ம கோயில் அருள்வாக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம். நீங்கள் நம்பிக்கையாக இங்கே ஒரு முறை வந்து பாருங்கள், அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே நம்பிக்கையாக இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட கேட்டு விடைபெறுங்க. நன்றி, வணக்கம்.